ஓம் சாந்தி. 24/3/2022 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப் தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளை, ஏகாந்தத்தில் அமர்ந்து கல்வி பயின்றீர்கள் என்றால் மிகவும் நன்றாக தாரணை ஏற்படும். அதிகாலையில் எழுந்து ஞானத்தை ஆழ்ந்து சிந்தனை செய்யக்கூடிய விசார் சாகர் மந்தன் பழக்கத்தை மேற்கொள்ளுங்கள். கேள்வி: முழுமையாக தேர்ச்சி பெற வேண்டும் என்றால் என்ன சிந்தனை வர வேண்டும், எது வரக்கூடாது? பதில்: முழுமையாக தேர்ச்சி பெறுவதற்காக சதா இந்த சிந்தனை வர வேண்டும். நாம் இரவு பகலாக நன்றாக முயற்சி செய்து படிக்க வேண்டும். பாப்தாதாவினுடைய இதய சிம்மாசனத்தில் அமரக்கூடிய அளவிற்கு தன்னுடைய மனோநிலையை உயர்ந்ததாக ஆக்க வேண்டும். துக்கத்தை வென்றவராக வேண்டும். குஷியில் இருக்க வேண்டும். மற்றபடி நாடகத்தில் மற்றும் அதிர்ஷ்டத்தில் என்ன இருக்குமோ அது கிடைத்துவிடும் என்ற எண்ணம் ஒருபொழுதும் வரக்கூடாது. இந்த எண்ணம் சோம்பேறி ஆக்கிவிடும். பாடல்: உங்களை அடைந்து நாங்கள் உலகத்தை அடைந்தோம். ஓம் சாந்தி. பாரதத்தில் ஒரே ஒரு மகாராஜா மகாராணி லட்சுமி நாராயணனுடைய ராஜ்யம் இருந்தது. முழு விஸ்வத்தின் மீது ராஜ்யம் செய்தனர் என்பதை நீங்கள் அறிவீர்கள். அதை அத்வைத ராஜ்யம் என்று சொல்வார்கள். பக்தி மார்க்கமே பகவானை நினைவு செய்வதற்கான மார்க்கமாகும். மேலும் தந்தை கூறுகிறார், எத்தனை விதமான பக்தி, தானம், புண்ணியம், ஜபம், தவம் முதலிய செய்கின்றனர். இந்த படிப்பின் மூலம் உங்களுக்கு என்ன ராஜ்யம் கிடைக்கிறதோ அது முடிவடைந்த பின்னர் நீங்கள் பக்தன் ஆகிறீர்கள். இப்பொழுது பிரஜைகளின் மீது பிரஜைகளின் ராஜ்யம் நடைபெறுகிறது. தந்தை கூறுகின்றார், குழந்தைகளே, சொர்க்கத்தை சிவாலயம் என்று சொல்லப்படுகிறது. இந்த சமயத்தில் நீங்கள் பிராமண வம்சத்தினர் ஆவீர்கள். பின்னர் நீங்கள் விஷ்ணு வம்சத்தினராகப் போகிறீர்கள். பின்னர் கீழே விழுந்து விழுந்து சூத்ர வம்சத்தினர் ஆகிவிடுகிறீர்கள். 9 ரத்தினங்களின் மோதிரம் கூட அணிந்து கொள்கிறார்கள். நடுவில் பாபா மீதம் 8 ரத்தினங்கள் உள்ளன. 9 ரத்தினங்களை இங்கு அநேகர் அணிந்து கொள்கின்றனர். சத்தியுகத்தில் நீங்கள் சர்வகுண சம்பன்னமாக 16 கலைகள் சம்பூர்ணமாக இருந்தீர்கள். பின்னர் இப்பொழுது ஆகிறீர்கள். நீங்கள் இந்த படிப்பை படித்து இவ்வளவு உயர்ந்தவர்களாக ஆகிறீர்கள். சத்தியுகத்தில் யாருடைய மனைவியும் அகால மரணம் அடைவதில்லை. அனைவரும் காலம் முடிந்த பிறகே சரீரத்தை விடுகின்றனர். அழுவதற்கான அவசியமே இல்லை. 100 வருடங்கள் இப்பொழுது விஞ்ஞான சக்தியை அமெரிக்கா ரஷ்யா போன்றவெல்லாம் என்னென்னவோ கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிப்புகின்றனர். மாயையின் பகட்டு என்று தான் இதை கூற முடியும். ஈஸ்வரிய குழந்தைகளாகிய உங்களுடைய நடத்தை மிகவும் உயர்ந்ததாக இருக்க வேண்டும். சத்தியுகத்தில் நடத்தை உயர்ந்ததாகவும் ராயலாகவும் கம்பீரமாக இருக்கும். இங்கே உங்களை வெள்ளாட்டிலிருந்து சிங்கமாக, குரங்கிலிருந்து தேவதையாக ஆக்கப்படுகிறது. எனவே ஒவ்வொரு விஷயத்திலும் அகங்காரம் இல்லாத தன்மை தேவை. விசார் சாகர் மந்தன் நிறைய செய்ய வேண்டும். வரதானம்: திரிகாலதரிசி மனநிலையின் மூலம் குழப்பமான சூழ்நிலையிலும் மகிழ்ச்சியில் மாற்றம் செய்யக்கூடிய கர்மயோகியாகுக. ஸ்லோகன்: அனைவரிடம் இருந்தும் மரியாதை பெற வேண்டும் என்றால் அனைவருக்கும் மரியாதை கொடுங்கள். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. அவ்யக்த சமிச்சை என்னவென்று பார்ப்போம். யாராவது பலவீனமாக இருக்கிறார்கள் எனில் அவர்களுக்குள் சக்தி நிரப்புவதற்காக குளுக்கோஸ் கொடுக்கிறார்கள். அதே போன்று தன்னை சரீரத்திலிருந்து விடுபட்ட அசரீரி ஆத்மா என்று புரிந்து கொள்ளும் பொழுது இந்த சாட்சி நிலையானது சக்திகளை நிரப்பக்கூடிய காரியம் செய்யும். மேலும் எவ்வளவு காலம் இந்த சாட்சி நிலையில் நிலைத்திருப்பீர்களோ அவ்வளவு காலம் துணைவனாகிய தந்தையின் நினைவும் இருக்கும். அதாவது கூடவே இருப்பார். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. இன்றைய சோமான், நான் கர்மயோகி ஆத்மா.
விளக்கம் பார்ப்போம். எந்த குழந்தைகள் திரிகால தரிசியாக இருக்கிறார்களோ அவர்கள் ஒருபொழுதும் எந்த விஷயத்திலும் குழப்பமடைய மாட்டார்கள். ஏனெனில் அவர்களுக்கு முன்னால் மூன்று காலங்களும் தெளிவாக தென்படும். குறிக்கோளும் பாதையையும் தெளிவாக இருந்துவிட்டால் எந்த குழப்பமும் வராது. திரிகால தரிசி ஆத்மாக்கள் ஒருபொழுதும் எந்த விஷயத்திலும் மகிழ்ச்சியை தவிர வேறு எதையும் அனுபவம் செய்ய மாட்டார்கள். பிரச்சனைக்குரிய சூழ்நிலையாக இருந்தாலும் பிராண ஆத்மாக்கள் அதையும் மகிழ்ச்சியாக மாற்றி அமைப்பிடுவார்கள். ஏனெனில் பலமுறை அந்த நடிப்பை நடித்திருக்கிறார்கள். இந்த நினைவு கர்மயோகியாக மாற்றிவிடுகிறது. அவர்கள் ஒவ்வொரு காரியத்தையும் மகிழ்ச்சியான மனநிலையில் செய்வார்கள். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. 24/3/2022 இன்றைய முரளியின் ஞான சிந்தனை. அப்பா வந்து இன்றைக்கு சொல்லுறார், நாங்கள் அனைவரும் இப்பொழுது நாங்கள் அப்பாவோட குழந்தைகளாக மாறிவிட்டோம். அதனால் எமது நடத்தைகள் மிகவும் உயர்ந்ததாக இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் நாங்கள் சத்திய யுகத்தில் எமது நடத்தைகள் மிகவும் உயர்ந்ததாகவும் சிறப்பானதாகவும் இருக்கும். அதனால் நாங்கள் இப்பொழுது என்ன செய்கின்றோம், எங்களை அப்பா வெள்ளாட்டிலிருந்து சிங்கமாகவும் குரங்கிலிருந்து தேவதைகளாகவும் எங்களை மாற்றுகின்ற. போன முறையிலையும் அப்பா சொன்ன விவரங்களை பெண் சிங்கங்கள் என்று சொல்லி இன்றைக்கும் வெள்ளாட்டிலிருந்து எங்களை என்ன செய்கின்றார், சிங்கங்களாக மாற்றுகின்ற. அதே நேரம் நாங்கள் இப்போ அப்பாட்ட உயர்ந்த படிப்பு படித்து கொண்டுகிறோம், உயர்ந்த கல்வி. அப்போ இந்த உயர்ந்த கல்வி மூலம் எங்களுக்கு எவ்வளவோ விடயங்கள் தெரிய வருகின்றது. நாங்கள் அதைத்தான் வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டும் என்று நாங்கள் என்ன செய்கின்றோம், தாரணை செய்து கடைபிடிக்கின்றோம். அவ்வாறு நாங்கள் இந்த உயர்ந்த கல்வி கற்கும் பொழுது எங்களுக்கு எந்த விதமான அகங்காரமும் செருக்கு வீணு மாப்பு எங்களிடம் இருக்கக்கூடாது. அவ்வாறு இருந்தால் நாங்கள் என்ன செய்வோம், விழுந்து விடுவோம். அப்போ நாங்கள் எவ்வளவு உயர்ந்த கல்வியையும் பெற்றாலும், இந்த கல்வி செல்வத்தை பெற்றாலும் மிகவும் பணிவானவர்களாக அமைதியானவர்களாக அன்பானவர்களாக இருந்து மற்றவர்களுக்கும் இதை நாங்கள் தானம் செய்ய வேண்டும். அப்போ எங்களுக்கு எந்த நேரமும் உயர்ந்த மனநிலை தான் இருக்க வேண்டும். இவ்வாறு இருக்கும் பொழுது நாங்கள் எப்பொழுதும் அப்பாவின் இதய சிம்மாசனத்தில் அமர முடியும். அதனால் எதிர்காலத்தில் எங்களுக்கு தேவையான ராஜ்யத்தில் நாங்கள் அந்த சிம்மாசனத்திலும் அமர முடியும். அதனால் நாம் அனைவரும் எப்பொழுதும் அடக்கத்தோடு பணிவானவர்களாக இருக்க வேண்டும். அதே நேரம் எங்களுக்கு இருக்கின்ற நேரங்கள் இரவு பகலாக நன்றாக மீண்டும் மீண்டும் இந்த கல்வியை கற்று அதில் இருக்கிற விடயங்களை கடைய வேண்டும், ஞானத்தை கடைய வேண்டும். அப்போ நாங்கள் நித்திரையை ஜெயிக்க வேண்டும். அப்போ சொல்கிற தூக்கத்தை ஜெயித்து விடுங்கோ பிள்ளைகளே என்று சொல்கிறேன். அமிர்த வேளையில் எழும்பி தந்தையின் நினைவில் இருந்து ஏகாந்தத்தோடு என்ன செய்யணும், ஞானத்தை கடைய வேண்டும். அவ்வாறு கடையும் பொழுது அன்றைய நாள் என்னவாக இருக்கும், ஆனந்தமாகவே இருக்கும். இன்று விடிய விடிய நாங்கள் எழும்பி அமிர்த வேளையில் அப்பாவின் நினைவில் இருந்துட்டு நாங்கள் ஒரு பாயிண்ட்ஸ் ஏதாவது ஒரு ஞானத்தை பற்றின ஒரு பகுதியை எடுத்து அதை பற்றி நாங்கள் இது இவ்வாறு இருக்கும் என்று கடையேக்கல. இந்த நாள் முழுக்க எங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியான நாளாக அமையும். ஓம் சாந்தி. அப்பா எங்களை ஆசீர்வதிக்கிறார். எங்களுடைய திரிகால தரிசி ஸ்திதியினால் ஒரு கர்ம யோகியாகி இருந்து குழப்பம் நிறைந்த பாதகமான சூழ்நிலைகளையும் மகிழ்ச்சியானதாக மாற்றுவர்கள் ஆக வேண்டும். அப்போ நாங்கள் மூன்று காலம் திரிகால தரிசி மூன்று காலத்தையும் அறிந்தவர்களாக இருக்க வேண்டும். இது வந்து என்ன அப்பா வந்து எங்களுக்கு சொல்லி தந்ததான் தெரியும். அப்பா தன் படைப்பின் மூலம் இப்படித்தான் இருக்கும்னு சொல்கிறார். ஆரம்பம் மத்தி இறுதி பற்றிய ஞானத்தை அப்பா எங்களுக்கு சொல்லி தந்திருக்கின்றார். சத்திய திரேதாஜுகத்தில் வந்து ஆரம்ப பகுதியும் திரேதாஜுகம் முடியும் பொழுது துவாரவ யுகம் ஆரம்பிக்கும் பொழுது மத்திய பகுதியும் காணப்படுகின்றது. கலியுகத்தில் வந்து இறுதி பகுதியாக இருக்கிறது. அங்கே தான் சங்கம யுகம் பெறுகின்றது. அப்போ இது எங்களுக்கு தெரியும்.
அப்போ இந்த இது வந்து நாங்கள் இந்த சூழ்நிலை எங்களுக்கு தெரியும் பொழுது ஒரு பாதகமான சூழ்நிலை வந்தால் நாங்கள் உடனே மனம் சோர்ந்து விடக்கூடாது. அதை நாங்கள் மகிழ்ச்சியானதாக மாற்றுவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். ஏன்னு சொன்னால் அப்போ அதை கற்றுத்தருகின்ற ஞானத்தின் மூலம் எங்களுக்கு அது தெரியும். அதன்படி நாங்கள் நடக்க வேண்டும் என்று சொல்லி அப்போ சொல்லுகின்ற அடுத்தது இந்தியான சுலோகம். அனைவருக்கும் நாங்கள் மரியாதையை கொடுக்கும்போது, எல்லாருக்கும் நாங்கள் மரியாதையை கொடுக்கும்போது எமக்கு அனைவரும் மரியாதை செலுத்துவார்கள். அப்போ நாங்கள் என்ன செய்வோம்? மற்றவர்கள் உங்களுக்கு மரியாதை தருகின்றார்களான்னு பார்க்கக்கூடாது. நாங்கள் அனைவரையும் மதித்து மரியாதை கொடுத்து நடக்க வேண்டும். அப்படி நடக்கும் பொழுது எங்களுக்கு தானாகவே மற்றவர்களால் மரியாதை கிடைக்கும். ஓம் சாந்தி.